Hi guys, this is Thiago. Welcome back to my channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த சைடுல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனல்ஸ்ல வர எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா கரெக்டாக August 9. என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு தேனி பைக் ரைட் கிளம்புறோம். வாங்க கிளம்பலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு கோயம்புத்தூரில் இருக்க ஈச்சனாரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து தேனி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 230 கிலோமீட்டர் அண்டு 4.5 hours கிட்ட டூரேஷன் காட்டுது. மேக்ஸிமம் நம்ம பிரேக்லாம் எடுத்துகிட்டு தேனியை ரீச் ஆகிறதுக்கு 5.5 hours கிட்ட டூரேஷன் எடுக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock கிட்ட ஆகுது. மேக்ஸிமம் நம்ம ஒரு 3 to 3:30 தேனியை ரீச் ஆகிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேனி போகிற பிளானே கிடையாது. எஸ்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு தென் கோயம்புத்தூர்லேருந்து பைக் எடுத்துகிட்டு கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா தேனியில் ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு. சரி, அப்படியே ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா தேனி போயிட்டு தென் தேனியிலேருந்து கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு பிளானை அப்படியே மாற்றியாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் கிட்ட அவுட்டரில் வந்துட்டோம். தென் ரோட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எம்டியாகவே தான் இருக்குது. டிராஃபிக்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லவே இல்லை. தென் இன்னும் பார்த்திங்கன்னா ஹில்ஸ் வியூலாம் வரல. ஹில்ஸ் வியூலாம் வந்துருச்சுன்னா கிளைமேட்டு செம்ம ஜில்லுன்னு சேஞ்ச் ஆகிடும். நம்ம அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒட்டன்சத்திரம் 15 கிலோமீட்டர், பழனி பார்த்திங்கன்னா ஒரு 29 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் காட்டுது. தென் இந்த பிளேஸ்லேருந்து அப்படியே ரைட் எடுத்து ஒரு 29 கிலோமீட்டர் போனோன்னா பழனி வந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒட்டன்சத்திரம் போயிட்டு தென் அங்கேருந்து தேனி போகணும். தென் ஒட்டன்சத்திரத்துலேருந்து தேனி பார்த்திங்கன்னா ஒரு 85 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் வரும். மேக்ஸிமம் நம்ம ஒரு 2 hoursில் நம்ம தேனியை ரீச் பண்ணிடலாம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock கிட்ட ஆகுது. 3 o'clockக்குள்ளே நம்ம தேனி போயிடலாம். ஒரு செம்மையான வியூங்க, வேறு லெவலில் இருக்குது. தென் தேனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹில்ஸ் ஏரியா தான். இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹில்ஸ் இருக்கும். தென் டூரிஸ்ட்டு பிளேஸும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். குமுளி, தேக்கடி, வைகை டேமு, மேகமலை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேஸ் தேனியில் அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேகமலை போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் கோவிட்னால பார்த்திங்கன்னா மேகமலை க்ளோஸில் இருக்குது. தேனி பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் இப்போ ஓப்பனில் இருக்குன்னு தெரில. போயிட்டு பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். தேனி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு 32 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் காட்டுது. தென் இந்த பிளேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் எடுத்தோன்னா ஒரு 52 கிலோமீட்டரில் கொடைக்கானல் காட்டுது. நம்ம தேனி போய்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இந்த பிளேஸ் வழியாட்டி தான் கொடைக்கானல் போவோம். தேனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிளைமேட் எப்போதுமே ஜில்லுன் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. தென் ட்ரைவ் பண்ணுறதுக்கே வெறுப்பாகுது. ஹெவி We'll be right back.
கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேனி ரீச் ஆகிட்டோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வைகை டேம் இருக்குது. தென் வைகை டேம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உள்ளார அலோ பண்ணல, இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். தென் டேம் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸில் தான் இருக்குது. தென் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். தென் சுருளி ஃபால்ஸும் இப்போ க்ளோஸில் தான் இருக்குது. தேனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த டைமில் தேனி வர மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணிக்க, வேறு ஏதாச்சும் பிளேஸ் ட்ரை பண்ணுங்கள். தென் ஏன்னா எல்லா பிளேஸுமே இப்போ க்ளோஸில் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.